அத்தியாயம் 3 பாடம் 3 உங்கள் சொத்துக்களை அதிகரிக்க துவங்குங்கள். பணக்காரர்கள் தங்கள் சொத்துக்கள் மீது கவனம் செலுத்துகின்றனர். மற்றவர்கள் தங்களது வருமான அறிக்கைகளில் கவனம் செலுத்துகின்றனர். 1974 ஆண்டு மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவரான ரே கிராக் ஆஸ்டின் நகரில் அமைந்த டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் நிர்வாகவியல் படிப்பில் ஈடுபட்டிருந்த மாணவர்களிடையே உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டார். என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த வகுப்பில் அப்போது ஒரு மாணவராக இருந்தார். ஒரு சக்தி வாய்ந்த உத்வேகமூட்டும் பேச்சிற்கு பிறகு தங்களுடன் சேர்ந்து தேநீர் அருந்த வருமாறு அந்த மாணவர்கள் அவரை அழைத்தனர். ரீ பெருந்தன்மையுடன் அவர்களது அழைப்பை ஏற்றுக்கொண்டார். நான் எந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று ரீ அந்த மாணவர்களிடம் கேட்டார். எல்லோரும் சிரித்தனர். ரீ தங்களிடம் வேடிக்கையாக பேசிக் கொண்டிருப்பதாக பெரும்பாலான மாணவர்கள் நினைத்தனர் என்று என்னுடைய நண்பர் கூறினார். ரீ கிராக்கின் கேள்விக்கு யாரும் பதிலளிக்கவில்லை. எனவே அவர் மீண்டும் நான் எந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். மாணவர்கள் மீண்டும் உரக்கச் சிரித்தனர். இறுதியில் ஒரு மாணவன் சற்று துணிச்சலாக, நீங்கள் ஹேம்பர்கர் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பது உலகத்திற்கே தெரிந்த விஷயமாயிற்று என்று பதிலளித்தான். ரீ சிரித்தார். நீங்கள் அதைத்தான் கூறுவீர்கள் என்று நான் நினைத்தேன் என்று கூறிய அவர் சற்று நிதானித்துவிட்டு, நான் ஹேம்பர்கர் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவில்லை. நான் வீடுமனை வாங்கல் மற்றும் விற்றல் தொழிலை செய்து வருகிறேன் என்று கூறினார். மாணவர்களுக்கு தன்னுடைய கண்ணோட்டத்தை விளக்குவதில் ரீ நீண்ட நேரத்தை செலவிட்டார். தனது வியாபார திட்டத்தில் ஹேம்பர்கர் உரிம கிளைகளை விற்பதுதான் தனது பிரதான வியாபாரம் என்பதை ரீ அறிந்திருந்தார். ஆனால் தனது ஒவ்வொரு கிளையும் அமைக்கப்படவிருந்த இடங்களின் மீது அவர் தீவிர கவனம் செலுத்தினார். ஒவ்வொரு கிளையும் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு அது அமைந்துள்ள இடமும் அந்த மனையும் மிக முக்கிய காரணிகளாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தின் கிளை உரிமத்தை யாரோ ஒருவர் வாங்கும் போது அந்நிறுவனம் அந்த நிலத்தை தன் பெயருக்கு வாங்கிக் கொள்கிறது. இன்று உலகிலேயே மிக அதிகமான மனைகளை தனக்கு சொந்தமாக கொண்ட ஒரு நிறுவனமாக மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் விளங்குகிறது. அமெரிக்காவிலும் உலகம் நெடுகிலும் பல முக்கியமான இடங்களை மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் விலைக்கு வாங்கியுள்ளது. தன் வாழ்வில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடங்களில் இதுவும் ஒன்று என்று என் நண்பர் கருதுகிறார். கார்களை கழுவி சுத்தப்படுத்தும் தொழிலுக்கு சொந்தக்காரர் இவர். பல கிளைகளுடன் கூடிய இத்தொழிலில் அந்த கிளைகள் அமைந்துள்ள நிலங்கள்தான் அவரது முக்கிய வியாபாரமாகும். பெரும்பாலான மக்கள் தங்களை தவிர மற்ற அனைவருக்காகவும் வேலை செய்கின்றனர் என்பதை முந்தைய அத்தியாயத்தில் பார்த்தோம். அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்காகவும், பிறகு வரிகள் மூலமாக அரசாங்கத்திற்காகவும், இறுதியில் தங்கள் தவணை தொகைகள் மூலம் வங்கிக்காகவும் வேலை செய்கின்றனர். டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ரே கிரா கற்றுக் கொடுத்த அதே பாடத்தை எனது பணக்கார தந்தை எனக்கும் மைக்கிற்கும் கற்றுக் கொடுத்தார். பணக்காரர்களின் மூன்றாவது ரகசியம் அது. அந்த ரகசியம் இதுதான், சுயமாக தொழில் புரியுங்கள். பொருளாதார ரீதியான போராட்டமானது பெரும்பாலும் மக்கள் வேறு யாரோ ஒருவருக்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைப்பதன் நேரடி விளைவாக இருக்கிறது. நாளின் முடிவில் அவர்களது முயற்சிக்கு எந்த பலனும் கிட்டாமல் போய்விடுகிறது. கல்வி ரீதியான திறமைகளை உருவாக்குவதன் மூலம் நல்ல வேலைகள் கிடைப்பதற்கு இன்றைய இளைய சமுதாயத்தை தயார்படுத்துவதில் நமது தற்போதைய கல்வி அமைப்பு முறை தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. அவர்களது வாழ்க்கை அவர்களது ஊதியத்தை சுற்றியோ அல்லது முன்பு விவரிக்கப்பட்டபடி அவர்களது வருவாய் பகுதியை சுற்றியோ அமையும். பலர் இன்னும் உயர்வாக கற்று பொறியியலாளர்களாகவும், அறிவியலறிஞர்களாகவும், சமையற்கலை நிபுணர்களாகவும், காவல்துறை அதிகாரிகளாகவும், கலைஞர்களாகவும், எழுத்தாளர்களாகவும் ஆவார்கள். இந்த தொழில்முறை திறமைகள் அனைத்தும் அவர்கள் பணத்திற்காக வேலை செய்வதற்கு மட்டுமே அவர்களுக்கு உதவுகின்றன. ஆனால் உங்களுடைய வேலைக்கும் உங்களது தொழிலுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உங்கள் தொழில் என்ன என்று அடிக்கடி நான் மக்களிடம் கேட்பதுண்டு. நான் ஒரு வங்கியாளர் என்று அவர்கள் கூறுவர். பிறகு அந்த வங்கி அவர்களுக்கு சொந்தமா என்று நான் கேட்பேன். அவர்கள் வழக்கமாக இல்லை, நான் அங்கு வேலை செய்கிறேன் என்று பதிலளிப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் வேலையை தங்கள் தொழிலோடு போட்டு குழப்பிக் கொண்டுள்ளனர். தொழில்முறை ரீதியாக அவர்கள் வங்கியாளர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கென்று சொந்தமாக ஒரு தொழில் அவர்களுக்கு தேவை. பள்ளிகளுடனான ஒரு பிரச்சனை என்னவென்றால், அங்கு நீங்கள் என்ன படிக்கிறீர்களோ பெரும்பாலும் அதுவாகவே நீங்கள் ஆகிவிடுவதுதான். எனவே நீங்கள் சமையற்கலையை கற்றால் நீங்கள் ஒரு சமையற்காரராக ஆகிறீர்கள்.
நீங்கள் சட்டம் படித்தால் வழக்கறிஞராக ஆகிறீர்கள். மெக்கானிக் தொழிலை கற்றால் நீங்கள் ஒரு மெக்கானிக்காக ஆகிறீர்கள். நீங்கள் என்ன படிக்கிறீர்களோ அதுவாகவே ஆவதில் உள்ள தவறு மக்கள் தங்கள் சொத்துக்களை உருவாக்க மறந்துவிடுவதுதான். வேறு யாரோ ஒருவருடைய தொழிலை கவனிப்பதற்கும் அந்த நபரை பணக்காரராக ஆக்குவதற்கும் இவர்கள் தங்கள் வாழ்நாளை செலவிடுகின்றனர். பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் சுயமாக தொழில் புரிய வேண்டும். உங்கள் வியாபாரம் உங்கள் சொத்தை சுற்றி அமைந்திருக்கும், உங்கள் வருவாயை சுற்றி அல்ல. முன்பு கூறப்பட்டது போல் ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வதும் சொத்துக்களை வாங்குவதும் தான் முதல் விதி. பணக்காரர்கள் தங்கள் சொத்துக்கள் மீது கவனம் செலுத்துகின்றனர். மற்றவர்கள் தங்கள் வருமான அறிக்கைகள் மீது கவனம் செலுத்துகின்றனர். அதனால்தான் நாம் பின்வரும் புலம்பல்களை அடிக்கடி கேட்க நேரிடுகிறது. எனக்கு ஊதிய உயர்வு தேவை, எனக்கு மட்டும் ஒரு பதவி உயர்வு கிடைத்திருந்தால், ஒரு சிறந்த வேலை கிடைப்பதற்கு, எனக்கு உதவக்கூடிய கூடுதல் பயிற்சியை பெறுவதற்கு மீண்டும் நான் கல்லூரியில் சென்று பயிலப் போகிறேன், நான் கூடுதல் நேரம் வேலை செய்யப் போகிறேன், இரண்டாவது வேலையை நான் தேடிக்கொள்ளப் போகிறேன். இந்த யோசனைகள் அனைத்தும் உங்கள் வருவாய் பகுதியில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன. இந்த யோசனைகள் மூலம் கிடைக்கக்கூடிய கூடுதல் பணம் வருவாயை உற்பத்தி செய்து கொடுக்கின்ற சொத்துக்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே ஒரு நபர் பொருளாதார ரீதியான பாதுகாப்பை பெறுவதற்கு உதவும். பொருளாதார ரீதியான போராட்டமானது பெரும்பாலும் மக்கள் வேறு யாரோ ஒருவருக்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைப்பதன் நேரடி விளைவாக இருக்கிறது. ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் சவாலான காரியங்களில் ஈடுபடுவது எனக்கு கட்டுப்படியாகாது என்று பொருளாதார ரீதியாக பழமைவாதிகளாக இருப்பதற்கு முக்கிய காரணம் பொருளாதார ரீதியான அடித்தளம் அவர்களுக்கு இல்லாததுதான். வேலைகளில் ஆட்குறைப்பு நடைபெற்ற போது கோடிக்கணக்கான ஊழியர்களை, அவர்களது மிகப்பெரிய சொத்தான அவர்களது வீடு உயிரோடு விழுங்கிக் கொண்டிருந்தது. அவர்களது சொத்து ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு ஏராளமான செலவு வைத்தது. இன்னொரு சொத்தான அவர்களது காரும் அவர்களை உயிரோடு விழுங்கிக் கொண்டிருந்தது. அவர்களது வீட்டில் கிடந்த $1,000 பெருமானமுள்ள கோல் மட்டைகள் இப்போது அவ்வளவு விலை போகவில்லை. வேலை பாதுகாப்பு இல்லாத நிலையில் பற்றுக்கோடாக வேறு எதுவும் அவர்களிடம் இல்லை. ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட சமயத்தில் அவர்கள் தாக்குப்பிடிப்பதற்கு சொத்துக்கள் என்று அவர்கள் கருதியவற்றால் அவர்களுக்கு உதவ முடியவில்லை. ஏதோ ஒரு சமயத்தில் உங்களில் பெரும்பாலானவர்கள் ஒரு வீடு அல்லது ஒரு கார் வாங்குவதற்காக கடனுக்கான விண்ணப்ப படிவத்தை நிரப்பியிருப்பீர்கள் என்று நான் அனுமானிக்கிறேன். அப்படியானால் நிகர சொத்து என்ற பகுதியை பூர்த்தி செய்வது எப்போதுமே சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கும். ஒருமுறை நான் கடன் வாங்க விரும்பிய போது என்னுடைய நிதி நிலைமை அவ்வளவு சரியாக இருக்கவில்லை. எனவே படிவத்தில் உள்ள நிகர சொத்து பகுதியை உயர்த்தி காட்டுவதற்காக நான் என்னுடைய புதிய கோல் மட்டைகள், நான் சேகரித்திருந்த கலைப்பொருட்கள், புத்தகங்கள், என்னுடைய எலக்ட்ரானிக் சாதனங்கள், அதிக விலையுயர்ந்த அர்மானி உடைகள், கை கடிகாரங்கள், காலணிகள் மற்றும் சில பொருட்களை அப்பகுதியின் கீழ் பட்டியலிட்டேன். ஆனால் கடனுக்கான எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. வீடுமனைகளில் நான் மிக அதிகமாக முதலீடு செய்திருந்ததுதான் அதற்கு காரணமாக கூறப்பட்டது. வாடகைகள் வாயிலாக நான் ஏராளமான வருவாய் ஈட்டியது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. சம்பளத்துடன் கூடிய ஒரு சாதாரண வேலையில் நான் ஏன் சேரவில்லை என்று அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பினர். அர்மானி ஆடைகளையோ கோல் மட்டைகளையோ அல்லது கலைப்பொருட்கள் சேகரிப்பையோ பற்றி அவர்கள் கேள்வி கேட்கவில்லை. சராசரியான கட்டமைப்பிற்குள் நீங்கள் பொருந்தி நிற்காத போது வாழ்க்கை சில சமயங்களில் கடினமாக இருக்கும். தங்களது நிகர சொத்து $10,00,000 என்றோ அல்லது $100,00,000 என்றோ அல்லது வேறு ஏதோ ஒரு தொகையையோ என்னிடம் யாரேனும் ஒருவர் கூறுவதை நான் செவிமடுக்க நேரிடும். ஒவ்வொரு முறையும் நான் நடுங்குகிறேன். உங்கள் நிகர சொத்து துல்லியமாக இல்லாததற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று, நீங்கள் உங்கள் சொத்துக்களை விற்க துவங்கும் கடத்தில் அவற்றிலிருந்து கிடைக்கும் லாபங்களுக்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டியிருப்பதுதான். போதிய வருவாய் இல்லாததால் பெரும் பொருளாதார பிரச்சனைக்கு பலர் தங்களை ஆட்படுத்திக் கொண்டுள்ளனர். பணத்தை திரட்டுவதற்காக அவர்கள் தங்கள் சொத்துக்களை விற்கின்றனர். ஆனால் அவர்களது சொத்துக்கள் பொதுவாக அவர்கள் மதிப்பிட்டுள்ள விலை மதிப்பிற்கு மிக குறைந்த விலையிலேயே விற்கப்பட முடியும். அல்லது அவ்வாறு சொத்துக்களை விற்பனை செய்வதில் லாபம் கிடைத்தால் அதற்கு வரி செலுத்தியாக வேண்டும். எனவே மீண்டும் அரசாங்கம் தன் பங்கை எடுத்துக் கொண்டு விடுவதால் இவர்கள் கடனிலிருந்து விடுபடுவதற்கு கிடைக்கும் பணத்தின் அளவு குறைந்து விடுகிறது. ஒருவரது நிகர சொத்து மதிப்பு
அவர் நினைப்பதை விட மிக குறைந்த மதிப்பே வாய்ந்தது என்று நான் கூறுவது அதனால்தான். உங்கள் சொத்துக்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் பகல் நேர வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உண்மையான சொத்துக்களை வாங்குங்கள். வீட்டிற்கு கொண்டு வந்தவுடன் மதிப்பிழந்து போகின்ற பொருட்களை அல்லது கடன்களை வாங்காதீர்கள். ஒரு புதிய காரை நீங்கள் வாங்கியவுடனேயே அதன் விலை மதிப்பு 25% குறைந்து விடுகிறது. உங்கள் காரை ஒரு சொத்தாக பட்டியலிடுமாறு உங்கள் வங்கி உங்களிடம் வற்புறுத்தினாலும் கூட அது ஒரு உண்மையான சொத்து அல்ல. செலவுகளை குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள், கடன்களை குறைத்துக் கொள்ளுங்கள், திடமான சொத்துக்களை புத்திசாலித்தனமாக உருவாக்குங்கள். ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்கும் இடையேயான வித்தியாசத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களுக்கு மிகவும் முக்கியம். உங்கள் குழந்தைகள் சிறகு முறைத்து வீட்டை விட்டு வெளியேறி திருமணமாகி சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கி குழந்தைகளை பெற்று ஒரு நெருக்கடியான நிதி நிலைமைக்குள் சிக்கிக் கொண்டு ஒரு வேலையை பற்றி கொண்டு எல்லாவற்றையும் கடனில் வாங்கி குவிப்பதற்கு முன் சொத்துக்களுடன் கூடிய ஒரு திடமான பொருளாதார ஈட்டை நீ கூறினார். வீடுமனைகளை நான் வாங்குவதற்கு காரணம் கட்டிடங்களையும் நிலத்தையும் நான் வெகுவாக நேசிப்பதுதான். நாள் முழுவதும் அவற்றை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியும். பிரச்சனைகள் எழும்போது வீடுமனைகளில் எனக்கு இருக்கும் விருப்பத்தை மாற்றும் அளவுக்கு அவை மோசமான பிரச்சனைகளாக இருப்பதில்லை. வீடுமனைகளை வெறுக்கும் மக்கள் அவற்றை வாங்கக்கூடாது. சிறு நிறுவனங்களின் பங்குகளிலும் எனக்கு விருப்பம் உண்டு. குறிப்பாக புதிதாக துவக்கப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளில் எனக்கு ஆர்வம் அதிகம். ஏனெனில் நானும் ஒரு தொழில் முனைவரே அன்றி ஒரு வணிக நிறுவனத்தைச் சேர்ந்தவனல்ல. எனது ஆரம்ப காலங்களில் கலிபோர்னியா ஸ்டாண்டர்டு ஆயில், அமெரிக்க கப்பற்படை, ஜெராக்ஸ் நிறுவனம் போன்ற மிகப்பெரிய அமைப்புகளில் நான் வேலை பார்த்தேன். அந்நிறுவனங்களில் நான் அனுபவித்த மகிழ்ச்சியான கணங்களை பற்றிய இனிமையான நினைவுகள் இப்போதும் என் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றுள்ளன. ஆனால் நிறுவனங்களில் எனக்கு அவ்வளவு ஆர்வமில்லை. நிறுவனங்களை துவக்குவதை நான் விரும்புகிறேன், ஆனால் அவற்றை நிர்வகிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. எனவே வழக்கமாக நான் சிறு நிறுவனங்களின் பங்குகளையே வாங்குகிறேன். சில சமயங்களில் ஒரு நிறுவனத்தை துவக்கி அதை ஒரு பொது நிறுவனமாக ஆக்குகிறேன். புதிய பங்குகளில் ஏராளமான பணத்தை சம்பாதிக்க முடியும். எனக்கு அந்த விளையாட்டு மிகவும் பிடிக்கும். சிறு நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்வது சற்று ஆபத்தானது என்று பலர் நினைக்கின்றனர். அது உண்மைதான். ஆனால் அந்த முதலீடு என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த விளையாட்டை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த ஆபத்து குறைந்துவிடும். சிறு நிறுவனங்களை பொறுத்தவரை நான் அவற்றில் முதலீடு செய்துள்ள பங்குகளை ஒரு வருடத்திற்குள் விற்றுவிடுவது எனது முதலீட்டு உத்தியாகும். மறுபுறம் வீடுமனை தொழிலில் சிறிய சொத்துக்களில் துவக்கி படிப்படியாக பெரிய சொத்துக்களை வாங்குவது எனது உத்தியாகும். இதன் மூலம் எனக்கு கிடைக்கின்ற லாபங்களுக்கு நான் செலுத்த வேண்டிய வரியை என்னால் தாமதப்படுத்த முடிகிறது. இது எனது சொத்துக்களின் மதிப்பு வெகுவாக அதிகரிக்க உதவுகிறது. 7 வருடங்களுக்கு மேல் நிலமனைத்தின் நியூய சொத்துக்களை நான் என்வசம் வைத்திருப்பது கிடையாது. உங்கள் சொத்துக்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் முழுநேர வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீடு மனைகளை வாங்குங்கள், கடன்களை அல்ல. பல வருடங்களாக நான் கப்பற்படையிலும் ஜெராக்ஸ் நிறுவனத்திலும் இருந்தபோது கூட எனது பணக்கார தந்தை பரிந்துரைத்ததை நான் செய்தேன். என்னுடைய முழுநேர வேலையை தக்க வைத்துக் கொண்டேன். ஆனால் அதே நேரத்தில் எனது சொத்துக்களை அதிகரிப்பதில் மும்முரமாக இருந்தேன். வீடுமனை தொழிலிலும் சிறு பங்குகளிலும் மும்முரமாக இருந்ததன் மூலம் எனது சொத்துக்களை உருவாக்கிக் கொண்டிருந்தேன். பொருளாதார கல்வியறிவின் முக்கியத்துவத்தை எனது பணக்கார தந்தை எப்போதும் வலியுறுத்தி வந்தார். கணக்கியல் மற்றும் நிதி நிர்வாகத்தை நான் எவ்வளவு நன்றாக புரிந்து கொள்கிறேனோ முதலீடுகளை ஆய்வு செய்வதிலும் இறுதியில் எனது சொந்த நிறுவனத்தை துவக்கி நடத்துவதிலும் நான் அவ்வளவு அதிக சிறப்பானவனாக விளங்குவேன் என்று அவர் கூறினார். உண்மையிலேயே ஒரு நிறுவனத்தை துவக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதவர்களை ஒரு நிறுவனத்தை துவக்க ஒருபோதும் நான் ஊக்குவிப்பதில்லை. ஒரு நிறுவனத்தை நடத்துவதை பற்றி நான் அறிந்த விஷயங்களை வைத்து பார்க்கும் போது இன்னொருவருக்கு நான் அதை பரிந்துரைக்க விரும்ப மாட்டேன். சில சமயங்களில் வேலை கிடைப்பது கடினமாக இருக்கும் போது சொந்தமாக ஒரு நிறுவனத்தை துவக்குவது சிறந்த தீர்வாக பலருக்கு தோன்றும். ஆனால் வெற்றிக்கு ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன. 10 இல் 9 நிறுவனங்கள் முதல் 5 வருடங்களில் இழுத்து மூடப்பட்டு விடுகின்றன. முதல் 5 வருடங்கள் தாக்குப்பிடித்து நிறுவனங்களிலும் 10 இல் 9 நிறுவனங்கள் இறுதியில் தோல்வியிருக்கின்றன.
எனவே சொந்தமாக ஒரு நிறுவனத்தை துவக்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் மட்டுமே அதை நான் உங்களுக்கு பரிந்துரைப்பேன். இல்லை என்றால் உங்களது பகல் நேர வேலையை தக்க வைத்துக் கொண்டு சொத்துக்களை குவிப்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் சொத்துக்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதில் போடப்படும் ஒவ்வொரு டாலர் பணமும் அதிலிருந்து வெளியே எடுக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு சிந்தித்து பாருங்கள். ஒரு டாலர் பணம் உங்கள் சொத்துக்கள் பகுதிக்குள் நுழைந்துவிட்டால் அது உங்கள் ஊழியராக ஆகிவிடுகிறது. பணத்தை பற்றிய மிகச்சிறந்த விஷயம் என்னவென்றால் அது ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் உழைக்கிறது. தலைமுறை தலைமுறையாக அதனால் அயராது உழைக்க முடியும் என்பதுதான். உங்களது பகல் நேர வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கடினமாக உழைக்கும் ஊழியராக இருங்கள். ஆனால் உங்கள் சொத்துக்கள் அதிகரிப்பதை உறுதி செய்யுங்கள். உங்களது பண வரவு அதிகரிக்கும் போது சில வசதிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். பணக்காரர்கள் இறுதியில்தான் ஆடம்பரங்களில் ஈடுபடுகின்றனர். ஆனால் ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் முதலிலேயே அவற்றில் தங்கள் பணத்தை முடக்கிவிடுகின்றனர் என்பது பணக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையேயான ஒரு முக்கிய வேறுபாடு. ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்து மக்களும் பணக்காரர்களைப் போல் தோன்ற விரும்புவதால் பெரிய வீடுகள், வைரங்கள், விலையுயர்ந்த ஆடை அணிகலன்கள் போன்ற ஆடம்பர பொருட்களை வாங்கிவிடுகின்றனர். அவர்கள் பணக்காரர்களைப் போல் தோன்றுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்களது கடன்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. பரம்பரை பணக்காரர்கள் தங்கள் சொத்துக்களை உருவாக்குவதில் முதலில் கவனம் செலுத்துகின்றனர். பிறகு அவர்களது சொத்துக்கள் உற்பத்தி செய்கின்ற பணத்தை கொண்டு ஆடம்பர பொருட்களை வாங்குகின்றனர். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் தங்கள் சொந்த வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்தி ஆடம்பர பொருட்களை வாங்குகின்றனர். அவர்கள் பணக்காரர்களைப் போல் தோன்றுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்களது கடன்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. பரம்பரை பணக்காரர்கள் தங்கள் சொத்துக்களை உருவாக்குவதில் முதலில் கவனம் செலுத்துகின்றனர். பிறகு அவர்களது சொத்துக்கள் உற்பத்தி செய்கின்ற பணத்தை கொண்டு ஆடம்பர பொருட்களை வாங்குகின்றனர். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் தங்கள் சொந்த வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்தி ஆடம்பர பொருட்களை வாங்குகின்றனர். ஓர் உண்மையான சொத்தில் முதலீடு செய்வதற்கும் அந்த சொத்தை உருவாக்குவதற்குமான ஒரு வெகுமதிதான் ஓர் உண்மையான ஆடம்பரம். எடுத்துக்காட்டாக, என் மனைவி கிம்மிற்கும் எனக்கும் சொந்தமான குடியிருப்பு வீடுகளில் இருந்து வந்த வாடகை பணத்தை கொண்டு என் மனைவி தனக்கு ஒரு பென்ஸ் காரை வாங்கினார். அந்த காரை வாங்குவதற்கு அவர் கூடுதலாக உழைக்கவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு சவாலான முயற்சியில் ஈடுபடவோ வேண்டியிருக்கவில்லை. அவரது வீடு அவருக்கு அந்த காரை வாங்கி கொடுத்தது. ஆனாலும் வீடுமனைகளில் அவர் செய்த முதலீடுகள் வளர்ந்து அவரது காரை வாங்குவதற்கு தேவையான கூடுதல் பணத்தை உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு 4 வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவரது பென்ஸ் கார் அவருக்கு கிடைத்த ஓர் உண்மையான வெகுமதியாகும். ஏனெனில் தன்னுடைய சொத்துக்களை அதிகரிப்பது எப்படி என்பது தனக்கு தெரியும் என்பதை அவர் நிரூபித்தார். அவரை பொறுத்தவரை அந்த கார் ஒரு சாதாரண கார் அல்ல. ஏனெனில் அவர் தன் பொருளாதார அறிவை கொண்டு அதை வாங்கியிருந்தார். மாறாக பெரும்பாலான மக்கள் முன்பின் யோசிக்காமல் திடீரென்று ஒரு புதிய காரையோ அல்லது வேறு ஏதேனும் ஓர் ஆடம்பர பொருளையோ கடனில் வாங்கிவிடுகின்றனர். அவர்களுக்கு அலுப்பு ஏற்படுகிறது. எனவே ஒரு புதிய விளையாட்டுப் பொருள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. கடனில் ஓர் ஆடம்பர பொருளை வாங்குவது இறுதியில் ஒருவர் அந்த பொருளை வெறுப்பதற்கு வழிவகுக்கிறது. ஏனெனில் அவர் வாங்கிய கடன் அவருக்கு ஒரு பெரும் பொருளாதார சுமையாக ஆகிவிடுகிறது. நீங்கள் உங்கள் நேரத்தை முதலீடு செய்து உங்களது சொந்த தொழிலை உருவாக்கிய பிறகு பணக்காரர்களின் இன்னொரு பெரிய ரகசியத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இப்போது தயாராகிவிட்டீர்கள். அந்த ரகசியம்தான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டுகிறது. உங்கள் நண்பர்களும் இது போன்ற நிகழ்வுகளை அறிந்து கொள்ள இந்த காணொளியை பகிரவும். உலகை அறிவோம் காணொளியை கண்டமைக்கு நன்றி. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உலகை அறிவோம் பக்கத்தை பின்தொடரவும்.